கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதியில் அஜந்தா என்பவர் ஜெராக்ஸ் கடை நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு செய்தித்தாள் போடுபவர் தினமும் காலையில் ஷட்டருக்கு அடியில் பேப்பரை வைத்து செல்வது வழக்கம். ஆனால் கடையை திறக்கும்போது பேப்பர் இல்லாமல் இருப்பது தொடர்கதையாக இருந்த நிலையில் கடையின் உரிமையாளர் சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து பார்த்துள்ளார். அப்போது பேப்பர் போட்டு சென்ற ஒரு சில நிமிடங்களில் அங்கு வரும் மர்ம நபர் பேப்பரை எடுத்து செல்கிறார். பேப்பர் விஷயம் என்பதால் புகார் ஏதும் கொடுக்கவில்லை என்கிறார் அஜந்தா. டெய்லி நான் பேப்பர் வாங்குவேன், அடிக்கடி பேப்பர் காணாமல் போயிடும். அப்போ நானும் அதை விட்டுருவேன். அதுக்கப்புறம் திருப்பி பேப்பர்காரங்கிட்ட நான் கேட்பேன், பேப்பர் போடலண்ணா அப்படின்னு. இல்லை போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கடையில் சிசிடிவி வச்சிருக்கிறேன். சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது ஒரு பெரியவர் வந்து காலையில் அவர் 7:45 பேப்பர் போடுறாரு. 50க்கெல்லாம் அவர் வந்து பேப்பரை எடுத்துட்டு பைப்பில் வச்சுட்டு அந்த பெரியவர் போகிறாரு. இது அடிக்கடி இது நடக்குது. கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ணலை. இது ஒரு சின்ன விஷயம் இல்லை, ஒரு 7 ரூபாய் பேப்பர். இது அடிக்கடி பண்ணுறதுனால தான் நான் இன்றைக்கி ஃபுட்டேஜை செக் பண்ணேன். செக் பண்ணப்போ எங்கள் கேமராவில் அந்த பெரியவராக தெரிஞ்சிச்சு. அவர் எங்கே உள்ளவருன்னு சொல்லி தெரியல.